பத்து வழிகளை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாவே உங்களுக்கு வெயிட் லாஸ் கண்டிப்பா ஆகும். அந்த பத்து வழிகள் தான் நான் சொல்ல போறேன். இந்த லாக்டவுன்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே வீட்டுல இருந்தபடியே வேலை செஞ்சோம், வீட்டுல இருந்தபடியே படிச்சுட்டு இருக்காங்க. நிறைய நேரம் வந்து நம்ம சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கு. நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களும் டோட்டலாவே மாறிடுச்சு. உடல் எடை ரொம்பவே அதிகமாயிடுச்சு. வெறும் சாப்பாடு சாப்பிட்றதுனாலதான் வெயிட் போடுது அப்படின்றது ரொம்ப தவறான ஒரு விஷயம். சிலருக்கு வந்து தைராய்டு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கிறாங்க. பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கும்போது உடல் எடை தானாகவே அதிகரிக்கும். ஃபாஸ்ட்ஃபுட் கலாச்சாரத்துல பீஸா பர்கர் இது மாதிரிலாம் எடுத்துக்கும் போது தேவையில்லாத கொலஸ்ட்ரால் லெவல் தான் அதிகமாகுது. காலை எழுந்த உடனே இந்த ட்ரிங்க்ஸ் நீங்க குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வெயிட் லாஸ் ஆகும். ஆரோக்கியம் சார்ந்த தகவல்கள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முக்கியமான டாபிக் வந்து உடல் எடை பத்தி தான் பார்க்க போறோம். பத்து வழிகளை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாவே உங்களுக்கு வெயிட் லாஸ் கண்டிப்பா ஆகும். அந்த பத்து வழிகள் தான் நான் சொல்ல போறோம். சமீப காலமாவே எல்லா அம்மாக்களும் ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. என்னோட பையன் வந்து ரொம்ப குண்டாயிட்டான், என்னோட பொண்ணு வந்து ரொம்ப குண்டாயிட்டாங்க. நார்மலாவே இப்ப எல்லாமே வீட்டுல இருந்தபடியே வேலை செஞ்சுட்டு உட்காந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே உடல் எடை ரொம்பவே அதிகமாயிடுச்சு. இந்த லாக்டவுன்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே வீட்டுல இருந்தபடியே வேலை செஞ்சோம், வீட்டுல இருந்தபடியே படிச்சுட்டு இருக்காங்க. அதனால வந்து நிறைய நேரம் வந்து நம்ம சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களும் டோட்டலாவே மாறிடுச்சு. நம்மளோட உடலும் வந்து எந்த விதமான வேலைகளும் செய்யாம ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது உடல் எடை ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அப்போ நிறைய பேர் பண்ற ஒரே ஒரு தவறான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உணவுல வந்து நம்ம என்ன சாப்பிடுறோம் அப்படின்ற விஷயத்துல கவனம் செலுத்தாமையே இருக்கிறோம். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, அதாவது வெறும் சாப்பாடு சாப்பிட்றதுனாலதான் வெயிட் போடுது அப்படின்றது ரொம்ப தவறான ஒரு விஷயம். சிலருக்கு வந்து தைராய்டு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கிறாங்க. பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கும்போது உடல் எடை தானாகவே அதிகரிக்கும். அப்போ நம்ம உணவுல கண்ட்ரோல் பண்றத விட்டுட்டு அந்த தைராய்டு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளுக்கும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பாதிப்புகளையும் முழுமையா சரி பண்ணாதான் இந்த வெயிட் லாஸ் நம்ம கண்டிப்பா பண்ண முடியும். சோ இப்ப நான் சொன்ன மாதிரி பத்தே பத்து விஷயம் மட்டும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளோட சர்க்கரையோட அளவுகள் நார்மலா இருக்கான்றது நம்ம பாத்துக்கணும். சர்க்கரவியாதி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கட்டாயம் வந்து உடல் எடை அதிகமா இருக்கும். அப்போ நார்மலா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல எல்லா உணவுகளுமே சுகர் இருக்கு. அது வந்து இயற்கையா கிடைக்கிற சர்க்கரை. அதை எடுத்துக்கும் போது எந்த விதமான சுகர் லெவலும் நம்மளுக்கு அதிகமாகாது. அதை தவிர்த்துட்டு நம்ம அஸ்கா சர்க்கரை அதிகமா உபயோகப்படுத்தும் போது, நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடும் போது இன்னும் நம்மளோட உடல் எடை ரொம்பவே அதிகமாகுது. காலை எழுந்த உடனே இந்த ட்ரிங்க்ஸ் நீங்க குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வெயிட் லாஸ் ஆகும். அதுல வந்து நம்ம முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்காங்க. பட்டை வந்து ஒரு சிறிய துண்டு அளவு எடுத்துக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு சிறிய அளவு எடுத்துக்கோங்க. இதோட வந்து புதினா வந்து ஒரு நாலஞ்சு இலை போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு 200 ml தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கி ஆறினதுக்கு அப்புறமா ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சிட்டு இந்த ட்ரிங்க் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாவே வெயிட் லாஸ் ஆகும். இது போக நார்மலா நம்ம எப்பயுமே வந்து நம்ம குடிக்கிற தண்ணி வந்து ஜீரகமும் ஓமமும் போட்டு ஒரு 2 நிமிடம்லேருந்து 5 நிமிடம் கொதிக்க வச்ச தண்ணி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் குறைஞ்சி உங்கள் உடல் எடை வந்து எளிமையாகவே குறையும். மூணாவது நம்ம பார்க்க போகிறது வந்து உடற்பயிற்சி. உடற்பயிற்சின்றது வந்து நார்மலாகவே நடைப்பயிற்சியாக இருக்கலாம், இல்லை சின்னதாக விளையாடுறதா கூட இருக்கலாம். உங்களுக்கு வந்து தெரிஞ்ச ஆசனாஸ்கள் நீ செய்யும் போது உங்களுக்கு உடல் எடை நார்மலாகவே குறையும். நார்மலாகவே வந்து எனக்கு இந்த மாதிரி உடற்பயிற்சி பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னும் போது, ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோன்னா கூட நம்ம காரில் போகிறோம், அங்கேருந்து இறங்கி நம்ம லிஃப்டில் தான் உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் லிஃப்டை உபயோகப்படுத்தாமல் நம்ம படிக்கட்டில் நடந்து போகிறது நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி படிக்கட்டை யூஸ் பண்ணும் போது கூட நம்மளை ஒரு சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும். நம்மளோட மூச்சு காற்றுகள் நுரையீரல் நல்லா பலமடையும். இதன் மூலமாகவும் நம்ம உடல் எடை குறைக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும். முக்கியமா உடல் எடை குறைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல சாப்பாட்டு சாப்பிடும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம என்ன உணவு சாப்பிடுறோன்ற ஒரு விஷயத்த நம்ம கவனிக்காமையே ஒரு டிவி பார்த்துட்டோ இல்லை மொபைல் ஃபோன் பார்த்துட்டோ நம்ம சாப்பிடும் போது நம்ம எவ்வளோ சாப்பிட்றோன்ற ஒரு அளவு தெரியாம அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பாடு உள்ளுக்கு எடுத்துக்கும் போதும் நம்மளோட உடல் எடை ரொம்பவே அதிகமாகுது. அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இனிப்பு சுவை இருக்கா, கசப்பு இருக்கா, கார்ப்பு இருக்கா, என்ன சுவை
நம்ம சாப்பிடணுன்ற ஒரு விஷயத்த நம்ம சாப்பிடணும், இவ்வளவுதான் நம்ம சாப்பிட போறோம்ன்றத நம்ம அளவா எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மற்ற விஷயங்கள் ஆட் பண்ணி சாப்பிடும் போது நம்ம எந்த அளவுக்கு உணவு எடுத்துக்கிறோம்ன்ற ஒரு விஷயம் ஒரு கான்சியஸோட நம்ம சாப்பிடுவோம். இதன் மாதிரி சாப்பிட்டாலும் நம்மளோட உடல் எடை எளிமையாவே குறையும். இப்போ நம்ம உடல் எடை குறைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்துல முக்கியமா இருக்க வேண்டியது தூக்கம். தூக்கம் வந்து யாராவது கரெக்டாக தூங்குறோமா டைமுக்கு தூங்குறோமானா கிடையவே கிடையாது. ஏன்னா இரவில் நம்ம தூங்குறத ரொம்பவே தவிர்த்துட்டு இரவில் தான் நம்ம ஜாஸ்தி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு மனுஷனும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் ஒதுக்கி நம்ம தூங்கணுன்ற ஒரு விஷயம் கட்டாயம் இருக்குது. தூங்கும் போது நிறைய பேர் பண்ண வேண்டிய ஒரு தப்பான விஷயம் வந்து செல்ஃபோன்ஸ் ரொம்ப நேரம் பார்த்துட்டு அப்படியே தூங்குறாங்க. இதனால் நம்ம கண்ணும் பாதிக்கப்படுறதும் இல்லாமல் நம்மளோட தூக்கமும் கெடுது. செல்ஃபோன் பேசிட்டு உடனே தூங்கும் போது நம்ம ஏதாவது கோபமாக யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தாலும் அதனோட மன உளைச்சல்னாலையும் நம்ம தூக்கம் வராமல் கஷ்டப்படுறோம். இதெல்லாம் இல்லாமல் 9 o'clock ஆச்சுன்னா அழகாக போயிட்டு பெட்டில் போய் படுத்துருங்க. இந்த மாதிரி தூங்காமல் இருந்தாலும் உடல் எடை அதிகமாகிறத நம்ம தவிர்த்துக்கலாம். உடல் எடை குறைக்கிறதுன்றதுல முக்கிய பங்கு வகிக்கிறது என்ன அப்படின்னா தண்ணி குடிக்கிறதே கிடையாது. தண்ணி வந்து நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கிறோமான கிடையவே கிடையாது. அப்போ தண்ணி குடிக்கிற விஷயத்த நம்ம மாற்றம் கொண்டு வரணும். காலையில் எழுந்த உடனே ஒரு 200 ml அளவுக்காவது வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அது நம்ம செரிமண மண்டலத்துக்கும் ரொம்ப உதவி பண்ணும். எந்த ஒரு உணவு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் வெதுவெதுப்பாக தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா, இல்லை நான் சொன்ன மாதிரி ஜீரக தண்ணி குடிச்சிங்கனாலும் உங்களோட சாப்பிட்ற சாப்பாடு நல்ல செரிமணமும் ஆகும், தேவையில்லாத கொலஸ்ட்ரால் லெவலும் கட்டாயம் குறையும். அதே மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour கழித்து நல்லா தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக இது வந்து சின்ன பசங்க வந்து ரொம்ப நேரம் செல்ஃபோன்ஸில் கேம் விளையாடும்போது தண்ணி குடிக்கிறதுக்கு கூட இப்போ மறந்துடுறாங்க. அதை வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து கட்டாயம் தண்ணி குடிக்கிறாங்களான்றதை கவனமாக பார்த்து அதை கரெக்டாக தண்ணி குடிக்க வைக்கிறோன்ற பட்சத்தில் தண்ணி வந்து உடம்புக்கு ரொம்ப தேவை. தண்ணி குடிக்காமல் இருந்தாலும் உடல் எடை அதிகமாகும். உடல் எடை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து காய்கறிகளும் பழங்களும் முக்கியமாக எடுத்துக்கொள்ளணும். காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கிறத நம்ம எடுத்துக்கிறோமான இல்லவே இல்லை. இப்போ இருக்கிறதில் வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரத்தில் பீஸா பர்கர் இது மாதிரிலாம் எடுத்துக்கும் போது தேவையில்லாத கொலஸ்ட்ரால் லெவல் தான் அதிகமாகுது. காய்கறிகள்லாம் உணவுகளில் சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இரவு உணவு வந்து நம்ம வெறும் பழங்கள் மட்டும் எடுத்துக்கிறது கூட நம்ம உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்ப முக்கிய பங்காக இருக்கும். அட்லீஸ்ட் 1 நாளைக்கு 1 மணி நேரமாவது நடைப்பயிற்சி பண்ணுங்கள். நடைப்பயிற்சி நம்ம சொல்லும் போது டாக்டர் எனக்கு காலையில் வாக்கிங் போகிறதுக்கெலாம் டைம் இல்லை, நான் அவசரமாக ஸ்கூல் போகிறேன், நான் ஆஃபீஸ் போகணும், எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னா ஈவினிங் டைம்லையாவது அட்லீஸ்ட் 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களோட தூக்கம் கூட நல்லா அருமையாக தூக்கம் வரும். தூக்கம் பிரச்சனை இருக்கிறவங்க கூட நடைப்பயிற்சி செய்யறது ரொம்பவே எளிது. இப்போல்லாம் ரீசெண்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நான் வந்து ஒருத்தவங்க கிட்ட சொன்னேன் வாக்கிங் டெய்லி 1 hour பண்ணுங்க ஈஸியாக உங்களோட உடல் எடையை நம்ம குறைச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அடுத்த டைம் அவங்க வரும்போதும் பார்த்தீங்கன்னா அவங்களோட உடல் எடையில் எனக்கு ரொம்ப வித்தியாசமே தெரியல. அப்போ நீங்கள் வாக்கிங் போனீங்களா அப்படின்னு கேட்டாக்கா நான் வாக்கிங் போனேன்னு சொல்கிறாங்க. பட் வந்து அவங்க என்ன மாதிரி வாக்கிங் போயிருக்காங்க அப்படின்னா ஃபோன் பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு தான் அவங்க வாக்கிங் போகிறாங்க. அப்போ அவங்களோடது உடலில் என்ன நம்ம நடக்கிறதுனால உடலில் என்னோட சுவாசம் எப்படி இருக்குது, நான் நடக்கும்போது என்னோட ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் உணர்ந்து போகிறது தான் நடைப்பயிற்சி. இதெல்லாம் செய்யாமல் பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்ற ஒரு விஷயத்த பேசிட்டு போகும்போது அது எப்படி நம்மளோட உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நடைப்பயிற்சி பண்ணும்போது தயவு செய்து நீங்கள் தனியாக போகிறது ரொம்பவே நல்லது. நடைப்பயிற்சிக்கு ஏன் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா நடைப்பயிற்சி செய்யும்போது உடலில் வியர்வை அதிகமாக வெளியே வரும். இப்போ எல்லாமே ஏசியில் தான் அதிகப்படியாக இருக்கும். ஸ்கூல்லேயும் ஏசி இருக்குது, ஆஃபீஸ்லேயும் ஏசி இருக்குன்ற பட்சத்தில் நடைப்பயிற்சி செய்யும்போது மட்டும்தான் நம்மளோட வியர்வைகள் முக்கியமாக வெளியே போகுது. வியர்வை மூலயமா நிறைய கழிவுகள் நம்மளுக்கு வெளியே போகுது. இதை மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளோட உடல் எடை எளிமையாக குறையும். மேலும் உடல் எடை சம்பந்தமாக உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, அதுக்குண்டான பதில்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விளக்கம் கொடுக்கலாம்.